ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டன். இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் ரோஜா செடி நம்ம வாங்கினோம்னா, ஒரு செடி வாங்கினா ரெண்டு மூணு செடி நம்ம முன்னாடியே வந்து கட்டிங்ஸ் பண்ணி நம்ம வளர்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம அடிக்கடி வாங்க தேவையில்ல. இந்த மாதிரிலாம் நம்ம மல்லி செடி மாதிரி நிறைய கட்டிங்ஸ் பண்ணி ரோஜாவும் வளர்க்கலாம். ஏன்னா ரோஜாவும் வளர்க்குறது ஈஸி தான். ஃபஸ்ட்டு நீங்கள் ரோஜா செடி நல்லா வர ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு அந்த செடியிலேருந்தே இந்த பாருங்க, இந்த மாதிரி கிளைங்க நல்லா வர ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் கட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மூணு நாலு கிளை இருக்கிறது தான் நீங்கள் பார்த்துட்டு, திக்காக இருக்கிற கிளை இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு புதுசுலேயே கூட நீங்கள் எடுத்திங்கன்னா நீங்கள் அதில் கொண்டு கூட நீங்கள் கட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம இங்கேருந்து இந்த லென்த்துக்கு ஒரு இந்த அளவுக்கு இது பாருங்க, இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். ஒரு ஓரளவுக்கு இந்த அளவுக்கு எடுத்தால் போதும், நீங்கள் அதிலே கட்டிங்ஸ் பண்ணி வளர்க்கலாம். ஏன்னா கட்டிங்ஸ் பண்ணால் நம்மளுக்கு நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். பன்னீர் ரோஸ் எடுக்கலாம். நீங்கள் எல்லா பட்டன் ரோஸ் கூட நான் எடுத்துருக்கிறேன். அந்த மாதிரிலாம் நல்லா வளரும். மண் அந்த மாதிரி நம்ம நல்லா வச்சுக்கிட்டோம்னா வெயிலுக்கு கூட தாங்கி நல்லாவே கட்டிங்ஸ் எல்லாம் வளர ஆரம்பிச்சிடும். நான் இப்போ உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு கட்டிங்ஸ் பண்ணுறோம்னா இந்த பாருங்கள், இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்துருக்குறோம் கட்டிங்ஸு. இது வந்து பன்னீர் ரோஜா, பன்னீர் ரோஸு, லைட் பன்னீர் ரோஸ் வரும் நம்ம சாப்பிடுவோம். அந்த பன்னீர் ரோஸ் தான் தண்ணியில் போட்டு வச்சிருந்தேன். கட் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் ஒன் ஹவர் தண்ணியில் போட்டு வச்சிடணும். மூணு நாள் நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுருந்தாலும் எதுவும் ஆகாது, நல்லாவே வளர ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு வாரம் நீங்கள் பயப்படாமல் தண்ணியில் போட்டு வச்சுட்டு தண்ணி நீங்கள் தினமும் ஒரு நாளைக்கு ஒரு நாள் மாற்றிக்கணும். அந்த குச்சிக்கு மாற்றிட்டு ரோஜா குச்சிக்கு வந்து ஒரு நாள் டூ நாள் தண்ணி மாற்றிட்டு சுத்தமாக நம்ம நல்லா வச்சுக்கணும்னா, அதில் கொஞ்சம் பட்டை போட்டு அந்த தண்ணியில் நீங்கள் ஊற வச்சுட்டு அதுலேருந்து நீங்கள் ரெண்டு மூணு நாள் கழிச்சு வைக்கலாம். ஒரு வாரம் பத்து நாள் வச்சா கூட ரோஜா கிளை வந்து தண்ணியில் போட்டு வச்சா எதுவுமே ஆகாது. ஆனால் உங்களுக்கு அப்படி ஏதாவது ஆகிடும்ன்ற ஒரு பயம் இருந்தால் நீங்கள் கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நாள் தண்ணியில் போட்டு வச்சுட்டு மூணாவது நாள் நட்டுடுங்க. அது வந்து எப்படி நடணும்னு காமிக்கிறேன். ஏற்கனவே நான் கட்டிங்ஸ் பண்ண தெரியும், நான் காமிக்கிறேன். இதை பாருங்க, நான் வந்து கட்டிங்ஸ் பண்ணது. ஏன்னா நீங்கள் அதிகமாக தண்ணி விடக்கூடாது, அப்போ தான் அது வளரும். இதை பாருங்க, இந்த மாதிரி நம்ம கட்டிங்ஸ் பண்ண தெரியும் பாருங்க. நல்லா வளர்ந்துச்சு, கிளை போட்டு வச்சுக்கோங்க. இது பாருங்க, நீங்கள் கிளை போட்டுச்சு. இந்த மாதிரி நம்ம கிளை போட்டுச்சுன்னா அது நல்லா கொஞ்சம் லென்த்தியாகவே நெஞ்சு மேலேயே வந்துடுச்சு, பொழைச்சிருச்சு. ரொம்ப ரெண்டு குச்சி வச்சா கூட ஒரு குச்சி போயிடும், ஒரு குச்சி நிற்கும். இதில் ரெண்டு குச்சி வச்சுருந்தா ஒரு குச்சி சரியாக வரல. இது ஏற்கனவே வேறு செடியோடது, இந்த ரோஜா இல்லை வச்சு பார்த்தனானே அது வரல. இது மட்டும் பொழைச்சிருச்சு. நம்ம அதுக்கு தான் ரெண்டு குச்சி வச்சுக்கணும்னா வரும். ஒரே குச்சி கூட வரணும்னா நான் வந்து இது மண்ணில் தான் வச்சேன். நீங்கள் வந்து கொஞ்சம் குக்கோபீட்லாம் சேர்த்து வச்சிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். நம்ம அதுக்கு வந்து எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன். இது வந்து மண் மணல் இருக்குது இதில், தோட்ட மண். ஆனால் நான் வந்து இப்போ காமிக்கிறது வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்கும், அதனால சொல்கிறேன். இப்போ நம்ம இது பாருங்க, கொக்கோ பீட் வந்து நீங்கள் கால் பங்கு எடுத்துக்கணும். இந்த தொட்டிக்கு அடியில் கால் பங்கு எடுத்துக்கணும். கொஞ்சமாக வந்து கொக்கோ பீட்டில் வந்து இது பாருங்க மண்புழு எரு சேர்த்துக்கணும். வெர்மி கம்போஸ்ட் இது நம்ம கொக்கோ பீட்டில் சேர்த்துட்டு இது பாருங்க இந்த மாதிரி ரொம்ப ஈஸி இது வருது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கொக்கோ பீட் வச்சு நல்லா வருது. ஏன்னா கல் மாதிரி இருந்தால் கூட வராது. சரியாக தண்ணி ஊற்றணுமா இல்லையான்னு தெரியாமல் இருக்கும். கொக்கோ பீட்டில் தண்ணி இருந்துக்குன்னு இருக்கும், நம்ம ஊற்ற தேவையில்லை. நீங்கள் ஒரு அஞ்சு நாளைக்கு ஊற்ற தேவையில்லை. அதுக்கப்புறம் ஈரோ இருக்கா பார்த்துட்டு கூட நீங்கள் திறந்துட்டு தண்ணி ஊற்றலாம். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் நான் வந்து போடல, பட்டை பவுடர் இருந்தால் கூட மேலே தூக்கிக்கலாம், நான் போடல. ஆனால் இது பாருங்க, இந்த மாதிரி குச்சியெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். குச்சியெல்லாம் எடுத்துட்டு ஆனால் நீங்கள் எடுக்கும்போதே இந்த கூம்பு வரும். இது பாருங்க, இந்த
கும்பு கும்பா நிற்கிது பாருங்க, ஒரு மாதிரி கூர்ப்பாக இருக்கு பாருங்க. அது வர மாதிரி இருக்கிற கிளைய நீங்கள் வைக்கணும். இந்த மாதிரி கொஞ்சமாக தொழுநிக்கிட்டு பட்டை பவுடர் இருந்தால் கூட நீங்கள் அதில் பூசிட்டு இந்த அடியில் நட்டுடலாம். இது பாருங்க, இந்த மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு அந்த கட் பண்ண குச்சிக்கு முனையில் வந்து நான் கட் பண்ணிட்டேன் பேபி. இது மஞ்சளை தேய்ச்சிடணும். இப்போ நம்ம தண்ணி விட்டுடணும். அவ்வளோதான். இப்படி ஒரு இந்த மாதிரி மேலே வந்து மூடி வச்சிடணும் பாட்டிலு. இது வேர் பிடிச்சிடும் ஒரு 10-15 நாளைக்கெல்லாம். இந்த வீடியோ அவ்வளோதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.